ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு சின்னதாக வந்து ஒரு கார்டன் கிளியரிங், ஒரு கார்டன் கிளீனிங் வீடியோ தான் இந்த வீடியோ. வந்து கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு கார்டன்லாம் வந்து நம்ம ரொம்ப பராமரித்து, அதாவது வந்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது இந்த வாட்டி. அதான் சரி ஓகே, நம்ம பேசிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். பெருசாக கண்டென்ட்லாம் இருக்காது இதில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே போய் தான் ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறமா தோணுச்சு சரி ஓகே, இதையே நம்ம வந்து வீடியோவாக எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கொஞ்ச நாளாகவே வந்து புல்லெல்லாம் கிளியர் பண்ணல, ரொம்ப பெண்டிங்லேயே இருந்தது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மல்ச் போடலாம். இது வந்து நம்ம போன வருஷம் கரும்பெல்லாம் வெட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கீழே வச்சுருந்தோம்ல, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா எதுவுமே வைக்கலை, அதுலேருந்து தான் வளர்ந்து வந்திருக்கு. இன்னும் 4 மாதம் இருக்குது பொங்கலுக்கு, அதுக்குள்ளே எப்படியும் பெருசாகிரும். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதெல்லாமே வந்து அந்த கெட்ட புல். மேக்ஸிமம் வந்து நம்ம வேரோடு பிடுங்க ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா வந்து உடனே மழை பெஞ்சதுமே கீழேருந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கீழேருந்து பிடுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிரேப் சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து லாஸ்ட் கொத்தம் நாங்கள் பறிச்சிட்டோம், வேறு எதுவுமே இல்லை. அப்புறமா இங்கே வந்து கோவக்காய் செடியை வந்து இந்த மாதிரி படுத்தி விட்ருக்கேன். இப்போ வந்து டெய்லி வந்து ஒரு 10 கோவக்காய் கிடைக்கும், ஏன்னா வந்து ஒரு செடி தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்ச நாள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணலாம். அங்கே போய் போட்டுருவோமா? ஒரு 2 வாரமாக இதாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பண்ண டயர்டாயிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே தான் வந்து எல்லாம் கொட்டி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வந்து மல்ச் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதனால தான். அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் குப்பையாக தான் இப்போதைக்கு இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம அதை சரி பண்ணிடலாம். காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இறங்கிரும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படியும் இதை சரி பண்ணிடலாம், இல்லைனா வந்து இது அசிங்கமாக இருக்கும். அடுத்த வாரத்துக்குள்ளே இது வந்து நல்லா காஞ்சிரும், அதுக்கப்புறமா நான் எடுத்து மாற்றிடுவேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மல்ச் வாங்கியிருந்தோம், ஒரு டெம்போ நிறைய மல்ச் வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்து நம்ம கடையில் போய் பேக் பேக்காக வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் லாபமாக இருந்துச்சு. இல்லை வந்து நம்ம நிறைய ட்ரிப் பண்ணோம், இவங்க வந்து ஃப்ரீயாகவே டெலிவர் பண்ணாங்க வீட்டில். ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ஆரம்பிச்சதுனால ஒரு 80% முடிச்சிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மீதி செடிகளுக்கெல்லாம் போட்டுடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து புல் வெட்டணும், ஏன்னா வந்து ரொம்ப நாளாக புல்லும் வெட்டலை. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப சுத்தக்காரர், கரெக்டாக எல்லா வாரம் இல்லை ஒரு வாரம் விட்டு விட்டு கரெக்டாக வெட்டிடுவார். நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட் பண்ணுவோம், அதுக்கு வந்து இப்போ டியூ ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். இங்கே தான் வந்து கொட்டினாங்க, இது ஃபுல்லாக இருந்தது, இப்படி இருந்தது. அதை வந்து மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம், அதனால் கீழே உள்ள பாட்டு மட்டும்தான் இன்னும் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தள்ளு வண்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம், ஆனால் அங்கே போய் திருப்பிட்டு கொண்டு போய் போடுறதுக்குலாம் கஷ்டமாக இருந்துச்சு. அதோட இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து ஒரே நாளில் எல்லாம் பண்ணலல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால இது ஈஸியாக இருக்குது. வெயிட் ரொம்ப இருக்காது, வெறும் மர துண்டு தானே, அதனால் வெயிட் ரொம்ப இருக்காது. நல்லா ஒரு திக்கான லேயராக நம்ம போட்டால் தான் 1 வருஷம் வரைக்கும் தாங்கும், இல்லைனா வந்து உடனே மறுபடியும் புல் வளர்ந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம இந்த மாதிரி சுற்றி மல்ச் போடும்போது கொஞ்சம் அந்த செடிகளுக்கும் நல்லது, புல்லும் வந்து ரொம்ப ஈஸியாக வளராது, அதுக்காக தான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கேன். மீதி இருக்கிற மல்ச்சை வந்து நம்ம தொட்டியில் அந்த சின்ன சின்ன லெமன் முளைக்க வச்சுருந்தோம்ல, அதில் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து உரம், இது வந்து 4 மாதமாக வந்து வெயில் படப்பட கொஞ்சமாக கரையும், அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு வந்து நாங்கள் உரம் போட்டிருக்கோம். என்னன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுற்றி ஃபென்ஸ் தான் போட்டிருந்தேன், ஆனால் வந்து கரெக்டாக கொஞ்சம் முளைக்க முளைக்க இந்த ஹாப்பி கொக்கோ வந்து கடிச்சிரும். அதை பார்த்தா நம்ம 1 வருஷம் கிட்ட ஆச்சு இது முளைக்க போட்டு, ஆனால் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து ஃபென்ஸ் மாற்றிருக்கோம், அதை எடுத்துகிட்டு கேட் போடுற மாதிரி ஃபென்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட் போடுற மாதிரி வைக்கல, அதனால் நம்மளும் வந்து ஈஸியாக புல் பிடுங்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஹாப்பி கொக்கோ மட்டும் உள்ளே போயிருந்துங்க, அவங்க புல்லை விட்டுட்டு கரெக்டாக நல்ல இதெல்லாம் நல்லா சாப்பிடுவானுங்க. அதனால் இப்போ வந்து கேட்டை மாற்றிட்டு கொஞ்சம் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஓரளவு போட்டேன்,
அப்புறமா இது வந்து புல்லுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுருப்பாங்க, லான்க்கு தண்ணி ஊற்றுறது. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கோம், அப்படியே தலைகீழ மாட்டி வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து தண்ணி அடிச்சிடும். அதுக்காக செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து சொட்டு நீர் போட்டிருக்கிற மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். அப்போ வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அதுவே ஆன் ஆகி அது வந்து ஆஃப் ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப வெயில்னா வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி காலையில் 5 நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். இது வந்து போன வருஷம் காய்ச்சிருந்ததில்ல, அதே ஆரஞ்சு செடியில் தான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் காய் பிடிச்சிருக்கு. இது வந்து நமக்கு வந்து நவம்பர் அந்த டைமில் ரெடி ஆகும். கொஞ்சமாக ஆ சரி போதும். ம் சரி போய் போட்டு போதும்டா போதும் போதும் ரொம்ப போடக்கூடாது. அம்மா ஏற்கனவே போட்டேன். இது யாரடா ஓட்ட போட்டாங்க இதுல? கொசு போட்டுச்சு அந்த ஓட்டைய. கொசு போடுற அந்த ஓட்டையை போடும். ஓஹோ, அந்த சூப்பர் பாயிண்ட் நோஸை வச்சு அதை ஓட்ட போட்டுடுச்சா? ஆஹா, அதான் நான் பார்த்தேன். நீ அப்போ போடல, கொசு போட்டுச்சு. நீ துரத்தாதீங்க வந்துரு. என்ன சாப்பிடும் சாப்பிடாதுடா, போயிரும்ல இங்க வை. சரி, அது வேணும்னா அது வந்து சாப்பிடும். சரியா, அம்மா கரெக்டா கருவேப்பிலை வேணுங்கிறப்ப இது வந்து ஒண்ணு பறிச்சிட்டு வந்து தருவா. இது முள் செடி. முள் செடி இல்லடா, ஆரஞ்சு. முள் இருக்கிறனால அது முள் செடி. அடுத்தது வந்து கொஞ்சம் செடிகளை வந்து ரூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன தொட்டி, இந்த மாதிரி இவ்வளோதான் இருக்கும். நமக்கு வந்து இப்போ உடனே வந்து பெருசாக வளரணும்னு அவசியம் இல்லைல்ல, அதனால சின்ன சின்னதாக நம்ம வந்து பண்ணலாம். பேர்லைட் அப்படி இல்லைன்னா மணல் நம்ம போடலாம், அப்போ தான் வந்து வேர் வந்து நல்லா போகும். அதுக்காக வந்து பேர்லைட் போட்டு கலந்துருக்கேன். ரூட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து லிக்விட் சொல்யூஷன் எடுத்திருக்கேன், அது மாதிரி பவுடரும் எடுத்திருக்கேன். இதில் வந்து NAA இருக்குது, இதில் வந்து IBA இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழசு, அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பவுடரும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்த ஒரு எலுமிச்சை பழத்தோட செடியிலிருந்தால் கம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரூட்டிங் சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்ருக்கேன். இந்த செட் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன், இப்போ கொண்டு போய் நம்ம அங்கே வச்சிடலாம். அங்கே வந்து ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மிஸ்டிங் சிஸ்டமும் வச்சுருக்கோம், ஏன்னா இது வந்து சின்ன பேபியாக இருக்கிறனால சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். அதனால் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி தெளிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். கீழே வந்து அந்த டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே வந்து அந்த மோட்டர் இருக்குது, அது வந்து மழை தண்ணி படக்கூடாதுன்னு தலைகீழ திருப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து 1 நிமிஷம் மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். லெமன் செடி இருக்கோம்ல, அதில் வந்து கருவேப்பிலைய கிராஃப்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நம்ம எப்போவுமே பண்ணோம்ல அதே கிராஃப்டிங் மெத்தட் தான். அதில் வந்து இந்த ஒரு 4 இடத்துல பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, அதனால் அதை பார்த்துட்ருக்கோம். அப்புறமா இது வந்து ஒரு எலுமிச்சப்பழம் செடி எடுத்து அதில் வந்து 5 டைப் எலுமிச்சப்பழம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சுல, அதுலேருந்து ஒரு ஒரு சின்ன இதை வந்து கட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஒரு பிரான்ச்லேயும் வந்து ஒரு ஒரு எலுமிச்சப்பழத்தோட இது, இதில் ஒன்று இது ஒரு டைப், இது ஒரு டைப், அப்புறமா இது ஒரு டைப், இந்த மரமே வந்து ஒரு டைப் தானே, அதனால் அது வந்து ஒரு டைப்.
இது வந்து 5-in-1 லெமன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இது வந்து காய்க்கிறதுக்கு எப்படியுமே வந்து ஒரு 1.5-2 வருஷம் போல் ஆகும். சரி ஓகே, நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அதனால் பொறுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வீடு ஃபுல்லாக அங்கங்கே எல்லாம் ஒட்டு போட்டு வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு வந்து ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு, ஃபுல்லாக மல்ச்செல்லாம் வந்து கிளியர் பண்ணி எல்லாத்துக்குமே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட அந்த கார்டன்லாம் க்ளீன் பண்ணோம், அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம், ரூட்டிங் சொல்யூஷனில் போடணும்னு நினச்சது வந்து முடிஞ்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் செடி வந்து கிராஃப்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து நடுவில் புல் போட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணோம், அந்த ஒரு வேலை இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி போய் நம்ம வந்து புல் வெட்டணும், இல்லைனா வந்து ஃபைன் அடிச்சிருவாங்க. நாங்கள் வந்து பேட்டரி போடுற மாதிரி தான் வாங்கினோம். ஒயர்ட் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் வந்து அந்த ஒயர் வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். இதுனா வந்து நமக்கு ஃப்ரீயாக பண்ணிடலாம். போன வாரமே கட் பண்ணியிருக்கணும், ஆனால் வந்து நல்லா மழை பெஞ்சதுனால பண்ண முடியல. அதனால தான் வந்து நிறைய புல் வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. புல்லெல்லாம் வெட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி எட்ஜிங் பண்ணோம், அந்த ஓரங்கள்லாம் வளரும்ல அந்த புல்லை வந்து நம்ம கட் பண்ணோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண புல்லெல்லாம் ப்ளோவர் போட்டு கிளியர் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. புல்லெல்லாம் கட் பண்ணியாச்சு, இனி வந்து ஒரு 3 வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் எல்லா வாரமும் வந்து கார்டனில் வந்து ஏதாச்சும் வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். எனக்கு தெரியும் இந்த வாரம் வந்து பயங்கர முக்கியமாக தான் இருக்கும். ஆனால் சரி ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒன்று ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இனி போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ண போகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாட்டா பாய்.